ஜெய ராமானுஜம். ஒருமுறை பார்த்த அளவில் புத்தியில் ஏற்றுக்கொள்ளும் திறன் உனக்கு இருக்கிறது என்று எமக்கு தெரியும். மற்றவர்களும் அந்த திறன் பற்றி தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகவே கேட்டேன். ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வானுடன் ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீபாஷ்யத்தை ஏற்றலானார். உடையவர் சொல்ல ஆழ்வான் ஓலைகளில் ஸ்ரீபாஷ்யத்தை பொறித்தார். ஸ்ரீ ராமானுஜரின் வாக்கிய திறனும் ஆழ்வானின் ஆச்சாரிய பக்தியும் எழுதும் திறனும் ஸ்ரீபாஷ்யத்தை வெகு விரைவில் உருவாக்கியது. உலகம் ஒரு ஒப்பற்ற கிரந்தத்தை பெற்றது. ஈடு இணையற்ற ஸ்ரீபாஷ்யத்தை உருவாக்கியதைத் தொடர்ந்து பகவத் ராமானுஜர் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம் இவற்றையெல்லாம் அருளிச் செய்து ஸ்ரீ ஆளவந்தாருக்கு தாம் கொடுத்த முதல் வாக்கை நிறைவேற்றினார். தேவரீர், இதர சமயங்கள் வெற்றி கொள்வதும் தீமையில்லாத நன்னெறி காட்டுவதுமான தர்ஷ்ன ஸ்தாபனம் நூல் முறையில் செய்தாகிவிட்டது. இனி தேவரீர் யாத்திரை மேற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தை தேசமெங்கும் பரப்ப வேண்டும். உடையவர் சீடர்கள் சொல்வது சரி என்று தீர்மானித்து திவ்யதேச யாத்திரையை தொடங்கினார். ஸ்ரீ ராமானுஜர் திவ்ய தேசங்களை சேவித்து பாண்டி மண்டலத்தில் உள்ள இதர மதவாதிகளையும் ஜெயித்து ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வாரை சேவித்து திருக்குறுங்குடிக்குச் சென்று அங்கே திருக்குறுங்குடி நம்பியை சேவித்து நின்றார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் முதலிய அவதாரங்களை செய்து ஜென்மம் பல எடுத்து இந்த மனிதர்களை திருத்த பார்த்தேன். முடியவில்லை. அப்படி இருக்க நீர் எப்படி லட்சக்கணக்கான மக்களை திருத்தி ஆட்கொண்டீர்? ஸ்ரீமன்னாதர், ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் முதல் ஸ்ரீநாத முனிகள், ஸ்ரீ புண்டரீகாக்ஷர், ஸ்ரீ ராமமிஸ்ரர், ஸ்ரீ ஆளவந்தார், ஸ்ரீ கோஷ்டி பூர்ணர் வரை எமக்கு அமைந்த குரு பரம்பரையின் உபதேசத்தின்படி அனைத்தும் நடக்கின்றன. அடியேன் வெறும் கருவி. குரு பரம்பரை உமக்கு உபதேசித்தது யாது என்று அறிந்து கொள்ளலாமா? தேவரீர் கேட்கும் கிரமத்திலே கேட்டால் சொல்லும் முறைப்படி நாமும் சொல்கிறோம். பரமாச்சாரியரான உடையவர் குரு சிஷ்ய பாவத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதை புரிந்து கொண்ட பகவானும் தனது சிம்மாசனத்தை விட்டு இறங்கி கீழே விரிக்கப்பட்டிருந்த ரத்ன கம்பளத்தில் அமர்ந்து கொண்டார். உடையவர் அந்த சிம்மாசனத்தில் உட்காராமல் பெருமாள் வேண்டுமென்றே அடியேனை சோதிக்கிறார். தன் மனத்துள் தன் ஆச்சாரியரான பெரிய நம்பியை அந்த சிம்மாசனத்தில் உடையவர் இருத்தினார். பிறகு அவரை முன்னிட்டு பெருமாள் காதில் சகல புருஷார்த்தங்களையும் அளிக்கும் திவ்ய மந்திரத்தை ஓதினார். ராமானுஜனை உடையோ ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி. ஸ்ரீ ராமானுஜர் தெற்கே சோழ நாட்டில் தல யாத்திரை துவங்கி திருவாளி திருநகரி கோயிலை தரிசித்துவிட்டு ஆழ்வார் திருநகரி நோக்கி செல்லும் வழியில் திருக்கோளூர் எனும் ஊரை கடந்து போகும்போது நேரெதிரே தீண்டாத குலப்பெண் ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள். அடியேன் போகும் வரை சற்றே ஒதுங்கி நில் பெண்ணே. எந்த பக்கம் ஒதுங்கட்டும் பெரியவரே? பரம பூஜ்யரும் அந்தணர்களில் சிறந்தவருமான உம்மை நோக்கி வரட்டுமா? எனக்கு பின்புறத்தில் இருக்கும் திருக்கண்ணபுரத்தின் திருக்கோயிலை நோக்கி நகரட்டுமா? எனது வலதுபுறத்தில் பரகாலன் பெருமாளை வழிபறி செய்ய முயன்ற திருமன்னன் கொல்லை இருக்கிறதே, அங்கு ஒதுங்கவா? அல்லது எனது இடதுபுறத்தில் உள்ள திருவாலி பெருமாளை நோக்கி ஒதுங்கவா? எந்த புறம் ஒதுங்கட்டும்? இப்படி தொடர்ந்து 64 கேள்விகளை திருக்கோளூரைச் சேர்ந்த அந்த பெண் கேட்க, கேள்விகளை கேட்டவுடன் உடையவர் அசைவற்று நின்றார். பெண்ணே, மன்னித்துவிடு. அடியேனின் வயோதிகமும் அர்த்தமற்ற படாடோபமும் எமது அகங்காரத்தை பலப்படுத்தி கண்களுக்கு மாயத்திரையை போட்டுவிட்டன. எம்பெருமானின் பாகவத கோஷ்டியினரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி மனதுக்கும் திரை போட்டுவிட்டன. அடியேன் தரித்திருக்கும் இந்த திருநாமங்கள் இந்த சந்நியாசியை விட உனக்கு பொருந்தும். நீ எமது கோஷ்டியில் சேர முடியுமா? அடியவளின் பாக்கியம். அந்த பெண் உடையவர் கோஷ்டியில் சேர்ந்தார். பாண்டி நாட்டுக்கு சென்ற உடையவர் ஸ்ரீ ஆண்டாளின் மனத்திலிருந்த பெரும் குறையையும் தீர்த்து வைத்தார். ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானுடன் இணையும் முன்பு தனது திருக்கல்யாணத்தின் போது 100 அண்டாக்கள் அக்கார வடிசில் செய்து சீர்படைக்க வேண்டும் என்று கொண்டிருந்த ஆசையை நிறைவேற்ற உடையவர் அக்கார வடிசில் தயாரித்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார்.